ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ டுடே வந்துட்டு நம்ம டாபிக் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்துட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு நார்த் அமெரிக்கா பேரில், ஓகேவா? நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு, அதாவது மெக்சிகோலேயே வந்துட்டு நார்த்தன் பார்ட்டில் வந்துட்டு ஒரு டெசர்ட் இருக்குது. அந்த டெசர்ட்டுக்கு சுற்றி வந்துட்டு சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஏரியாஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த டெசர்ட்டில் வந்துட்டு ஒரு நம்ப முடியாத மாதிரி வந்துட்டு ஒரு சில அன்யூஷுவல் திங்ஸ்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, பெரிய பெரிய விண்வெளி கற்கள்லாம் வந்து விழுந்திருக்குது. ஸோ அது முன்னாடி இல்லாமல் வந்துட்டு இப்போவும் வந்துட்டு ரீசெண்டாக, அதாவது வந்துட்டு 1900s இல்லைன்னா வந்து 1910 1920 இந்த மாதிரி வந்து 1920 செஞ்சுரி பிகினிங்லேயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய வந்து விண்வெளி கற்கள்லாம் வந்து விழுந்து விழுந்திருக்கு, ஓகேவா? ஸோ அது விழுந்தனால என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து புதுசாக வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் மாதிரி, அதாவது வந்துட்டு நம்மளோட ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து அங்கே ஒர்க் ஆகாது. நம்ம ஏதாச்சும் காம்பஸ்லாம் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, காம்பஸ் பாட்டு வந்து கரெக்டாக டைரக்ஷன்லாம் சொல்லாமல் வந்துட்டு அது பாட்டு டைரெக்டாக வந்துட்டு வைப்ரேஷன் அந்த மாதிரி இன்டைரக்டாக வந்துட்டு எல்லாம் தப்பு தப்பாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நடந்திருக்கு. அது போக வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாளடைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியாது, நிறைய பேர் வந்துட்டு பயப்பட்டு போகாமலும் வந்துருக்காங்க. சில பேர்லாம் நம்ம டூரிஸ்ட்லாம் போகிறோம்ல, அவங்க என்ன, ஸோ நம்மளும் போய் பார்க்கணும் அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு. ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்துட்டு அங்கே புது புது உயிரினங்கள்லாம் இருக்குது. சில பேர்லாம் வந்துட்டு என்னென்னலாம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்க ஒரு ஆமை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு நீளமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு புதுசாக ஒரு மியூட் ஆகி ஒரு ஏதாச்சும் வந்து கிடச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து புது புது அனிமல்ஸில் பார்க்குறாங்க. இதனே வந்து இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற இன்செக்ட்லாம் பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு எறும்பு பார்த்தோம்னா, அந்த எறும்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்புல வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மியூட்டான அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க உருவாக ஆரம்பிச்சு. ஸோ அதையும் வந்து மக்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் வந்து போயிருக்காங்களா, ஸோ அவங்க கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியுது, ஸோ இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1970s வந்து என்ன ஆகுது பார்த்தோம்னா, யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு மிசைல் வந்துட்டு வேற எங்கேயோ வந்து லான்ச் பண்ண வந்து பார்த்துருக்காங்க. பட் திடீர்னு இந்த டைரக்ஷனில் போ, இந்த டெசர்ட் வந்து பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கு. சடனாக வந்து மிசைல் வந்துட்டு அவங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்க அந்த லொக்கேஷன் லேண்ட் ஆகாமல் இந்த டெசர்ட்டுக்குள்ளே வந்து இருந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கவும் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போகாமல் இருந்திருக்காங்க. பட் வந்து டூரிஸ்ட்டு மட்டுட்டு நல்லா வந்து ஒரு கைடு மட்டும் நல்லா வந்து அந்த ஏரியாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அவங்க மூலியமாக வந்துட்டு டூரிஸ்ட் மட்டும் வந்து அப்பப்போ வந்து போய் பார்த்துருக்காங்க, அவங்களும் வந்துட்டு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீடியோ பார்க்குறோம். உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எதுவுமே எதுவுமே வந்து நடக்கல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பொய்யா இல்லை, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வந்து நம்புறீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எதுக்குடா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு நீங்கள் சைலண்ட் ஜோன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி உலகத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மெக்சிகோவில் இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப வந்து வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது சைலண்ட் ஜோன். ஸோ உண்மையில் வந்துட்டு ஏன் வந்துட்டு இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, பட் ஏன் வந்து இந்த ரூமர்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இந்த எரி கற்கள் விண்வெளியிலேருந்து நிறைய கற்கள் வந்து எல்லா இடத்துலையும் பூமியில் வந்து விழுந்துட்டுருக்கு. ஏன் வந்து இந்தியாவில் நம்ம பக்கத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் கூட இந்த மாதிரி வந்து கல்லெலாம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கல்லாம் வந்துட்டு அங்கேயும் வந்து விழுந்துருக்கு. அதையும் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க, அதாவது பெரிய பெரிய கல்லாம் வந்து விழுந்துருக்கு. பட் அது எல்லாமே வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளதாக பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. சில கற்கள்லாம் வந்து விழுந்துருக்கு, சில இதெல்லாம் பார்த்தோம்னா 1 கிலோ கம்மியாக உள்ள கற்கள்லாம் வந்துருக்கு. சில இதெல்லாம் பார்த்தோம்னா 1 டன் 2 டன் இந்த மாதிரி கற்கள்லாம் வந்துருக்கு. அது யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நடந்துருக்கு. பட் அது உளுந்ததும் பார்த்தோம்னா இந்த டெசர்ட் விட்டு வெளியில தான் வந்திருக்கு. இந்த ஏரியா ஜோன் சொல்கிறனா, அந்த ஜோன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 50 கிலோமீட்டராக தாண்டி தான் வந்து உளுந்துருக்குது. பட் அதோட எஃபெக்ட் தான் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது எல்லாருமே வந்துட்டு ஆமாம் இப்படி இப்படின்னு அப்படியே வந்து கட்டுக்கதை மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தென் எப்படி வந்துட்டு இந்த காம்பஸ்லாம் வந்துட்டு அதாவது கரெக்டான இதில் வந்து ஒர்க் ஆகாமல் மாறி மாறி ஒர்க் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடியோ சிக்னல்ஸ்லாம் பிளாக் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் வந்து நிறைய பேர்த்த கொண்டு வரணும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதா. ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நானே வந்து ஒரு டூரிஸ்டாக அங்கே போகிறேன், என்னோட கைடு வந்துட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், பயங்கரமாக வந்து கேப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோரியெலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்.
திடீர்னு வந்து அப்படியே வந்து அவர் சிக்னலில் வந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த மாதிரி பேசியிருக்காரு. திடீர்னு வந்து சிக்னல் வந்து கட் ஆச்சுன்னா வந்துட்டு நான் என்ன நினைப்பேன், ஓ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ அந்த டைம் வந்து கைடு கூட சொல்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நான் என்ன, ஓகே ஆமாம் இந்த இடத்துல இருக்குது உண்மையிலே அப்படின்னு இருக்கணும். தென் காம்பஸ் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிப்பரான காம்பஸே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, காம்பஸ் எடுத்து அது கீழே வந்துட்டு ஒரு மேக்னெட் வச்சு நம்ம லைட்டாக கையில் மூவ் பண்ணாலும் போதும். இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி மக்கள் வந்துட்டு அங்கே டூரிஸ்ட்டை வந்து வரணும்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதே இதெல்லாம் வந்துட்டு ஒரு அப்படியே வந்துட்டு அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. பட் 1970 வந்துட்டு என்னென்னா பார்த்தோம்னா, யூஎஸ்ஏல வந்து கோல்டு வார் வந்துட்டு வந்திருக்கு. நம்ம கோல்டு வார் பீரியட் பார்த்தோம்னா லாங் பீரியட். ஸோ அந்த 1970ஸில் வந்து அவங்க வந்து மிசைல்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு தயாரிச்சிருந்தாங்க. அதாவது யூஎஸ்ஏல வந்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நார்த் அமெரிக்காவில் தான் வந்துட்டு யூஎஸ்ஏ இருக்குது, தென் யூஎஸ்ஏ கீழே பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வந்துருது. அவங்க இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. 1970 ஒரு நாள் வந்து என்ன ஆயிருக்கு, நிறைய மிசைல், அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மிசைலுக்கு வந்துட்டு ஒரு முன்னாடி நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக வந்து லேண்ட் ஆகணும். பட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த மிசைலில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து சவுத்துக்கு வந்துட்டு இன்னே வந்துருச்சு. அந்த சவுத்து வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மே நார்த்தில் இருக்குது, கீழே வந்து சவுத் வந்து மெக்சிகோ இருக்குது. அது வந்து இங்கே வந்து டெசர்ட்டில் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்துட்டு இன்னும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் வந்து இங்கே மேக்னெட்டிக் பவர்லாம் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் உண்மையிலே நான் சொன்னேன்ல, இந்த யுனெஸ்கோ இதெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் இல்லை. இதோட வந்துட்டு முக்கியமாக இன்னொன்று எவிடன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, நான் வந்துட்டு அந்த ஜோன் சொன்னேன்ல, அந்த ஜோன் பார்த்தோம்னா பெர்முடா ட்ரையாங்கிள் இதுக்கு வந்து நேராகவே இருக்குது. அப்போ அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு நேராக இருக்குன்னு பார்த்தோம்னா, பிரமிடுக்கு நேரம், அதாவது எஜிப்டில் இருக்க பிரமிட். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிரமிடே வந்துட்டு ஒரு ரகசியம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய இது இங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இது எல்லாமே இருக்கணும்னு இதுக்கு ஒரு அடிஷ்னல் எவிடன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்துட்டு உண்மையிலே வந்து இது ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு மூவி கூட வந்துச்சு. அந்த மூவியில் வந்துட்டு சொன்னது எதையுமே வந்து அவ்வளோ சீலில் வந்து நம்ப முடியாது. ஸோ அந்த மூவி நம்மளுக்கு தெரியும் நார்மல் லைஃப் எப்படி இருக்கும், மூவியில் வந்து சினிமேட்டிக்காக காமிச்சா எப்படி இருக்கும், சினிமேட்டிக்காக வந்து பயங்கரமாக காமிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மூவிலேயே வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிருக்காங்க, நம்ப முடியாததெல்லாம் வந்து நம்புற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து பாப்புலரைஸ். ஸோ ஆனால் வந்துட்டு உண்மையிலே பார்த்தோம்னா இந்த சைலண்ட் ஜோனில் வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்ட ஸ்டோரியோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓ நம்மளும் வந்து போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு க்யூரியோசிட்டி வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தென் வந்து அவங்களுக்கு வந்துட்டு டூரிஸ்ட்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. தென் உண்மையிலே வந்து அது நடக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு என்ன, இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு படிக்கிறவங்க இல்லை நம்ம எங்கேயாச்சும் வந்து கேள்விப்பட்டிருந்தோம்னா, ஓ உண்மையிலே வந்து அங்கே ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு சும்மா ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்குது. பட் தெரியாதவங்க வந்து நிறைய பேர் அங்கே போனாங்கன்னா என்ன, ஓ இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு உண்மையிலே என்ன, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் காம்பஸ் ட்ரிக் பண்ணுறது இல்லை ரேடியோ சிக்னல் ட்ரிக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா, நான் ஏதாவது தப்பாக செஞ்சாலும் இல்லை நீங்களே போய் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு வாலண்டியராக போய் அங்கே போய் பார்க்கணும் இருந்தால் கூட நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து பை பாய்.